ஸோ அதே மாதிரி அஜித் சார் கூட பண்ணும்போது வந்து அவர் நிறைய விஷயங்கள் சொல்லுவார், இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணாதீங்க, கைடே அஜித் அண்ணா வந்து அதான் நிறைய சொல்லுவார், இப்படி இருங்க இப்படிலாம் இருக்காதீங்க அப்படின்லாம் ஜென்ரலாகவே சொல்லுவார். அந்த ஸ்டைலோட டைலாக் போகும்றோம், அது நீங்கள் வந்து நீங்கள் இதை பார்ப்பீங்களா அதை பார்ப்பீங்களா தெரியாது, நம்ம கண்ணு இப்போ ஸ்டைல் தான் தெரியும். அவங்க பேசுனது வந்து நம்ம பேசினா எப்படி இருக்கும், ஸோ அந்த ஒரு அந்த மிரர் முன்னாடி இது பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப அவர் வாயாலே நல்லா நடிச்சிருக்கேன் அதுக்கு மேல வேற என்ன வேணும் அப்ரிசியேஷன் வந்து அஜித்தா நல்லா வந்து summer holidays kanna call gt holidays ku panna gt holidays south india's number one travel brand plus viewers ellarkume vanakkam so innikku vande amiga garage abindra padathil irundhu so wonderful ana actress ma kuda நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றதுக்காக தாசரதி அண்ட் மதன் ப்ரோ இருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கும் பிரதர். ஸோ சூப்பர். ஃபர்ஸ்ட் அமிகோ கேரேஜ் அப்படின்னு அந்த படத்தோட டைட்டில் பேர்ல இருந்தே ஒரு டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைட்டில் மீனிங் என்ன? ஸ்பானிஷ்ல வந்து அமிகோன்றது நண்பர்கள் தான், மக்கள்கிட்ட ஓகே. ஏன்னா இதில் வந்து அமிகோ கேரேஜ் வந்து சிலர் என்னென்னா அது கேங்ஸ்டர் அப்படின்றாங்க. ஓகே. ஆக்சுவலி அது கேங்ஸ்டர் கிடையாது, கேங்ஸ்டரும் இருக்குது, எல்லாமே இருக்குது, சாங்ஸ் மெலோடி சாங்ஸ் முத கொண்டு எல்லாமே இருக்குது, எமோஷன் சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே. டான்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம தில்ராஜ் சார் சொன்ன மாதிரி எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது, பேக்டாக இருக்குது, பேக்டாக இருக்குது. அப்புறம் நீங்கள் பிரதர், ஸோ உங்களோட ரோல் இந்த படத்தில் எந்த மாதிரியான ஒரு ரோலாக இருக்கும்? ஸோ ஃப்ரெண்ட்ஸு கேங் அப்படின்னு சொல்லும் போது தெரிஞ்சிச்சு. பண்ற மாதிரி புரியுது புரியுது. இப்போ வில்லன் கேங்லாம் வந்து எப்போ காமெடி பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு, ரொம்ப சீரியஸாக இருக்க போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அதை உடச்சு விட்டு என்ன அப்படி பண்ணேன் அண்ணா தெரியாம பண்ணேன் அந்த மாதிரி அவ்வளோ ஓப்பனாக இல்லை, ஒரு ஆக்சிடன் பண்ணுவேன் அந்த மாதிரி கொஞ்சம் நீங்களே ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கும். அடுத்தது நீங்கள் இப்போ நிறைய படங்களை கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கீங்க, பார்க்க முடியுது லால் சலாம், நம்ம தலை கூட துணிவு படம், துணிவு இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்களில் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கீங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே பொதுவாகவே கேட்குறேன், நார்மலாக வந்து இப்போ சினிமாவில் பெரிய ஆகிட்டாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து அவங்கள எடுத்து போட்டு இந்த படங்கள்லாம் அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலில் ரவுண்டு போட்டு காட்டுவாங்க, அது வழக்கமாக போயிட்டு நம்ம விஜய் சேதுபதி சார்லாம் வந்து புதுப்பேட்டை படத்துலலாம் காமிச்சிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி ஃபியூச்சரில் உங்கள் ரெண்டு பேரையும் கண்டிப்பாக காட்டுவாங்க இவங்க வந்து இந்த படத்துலலாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த சினிமா மேலே ஒரு இந்த எய்ம் வந்தது எப்போ வந்துச்சு, இந்த சினிமாவில் எதனால் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத ஒரு உத்தர அப்படின்ற பேசுகிறோம். சினிமா வந்து ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து அந்த ட்ராமாஸ்லாம் பண்ணுவோம். ஓகே. ஸோ அப்போலேருந்தே அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, நம்ம ஸ்கூலில் வந்து ட்ராமானா ஃபஸ்ட்டு எங்களை தான் கூப்பிடுவாங்க, ஸோ வேற ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு காலே வரும் ஸ்கூல்லெல்லாம். ஸோ அது பண்ண வந்து அது அதோட இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாகும் போது படங்கள் நிறைய பார்ப்போம் இல்லையா, சும்மா அவரை பாடு பண்ணலாம் இவரை மாதிரி பண்ணலாம். ஸோ அப்படி தான் அது ஆக்சுவலாக ஆசையாக வளர்ந்தது. அதுக்கப்புறம் எஜுகேஷன் ஒன்று நம்ம கண்டிப்பாக தேவை. ஸோ பிளைண்டாக எதுக்குமே வர முடியாது இல்லையா. ஸோ அதை படிப்பை முடிச்சுட்டு இங்கே சர்வே பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம் அது கரெக்டாக அந்த டைமுக்கு கரெக்டாக வந்தோம். விச் ஐ தாட் ஆம்பிஷனாக
அப்படியே வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான வேலையும் அப்படியே கண்டினியூஸாக அப்படியே பார்த்துக்கிட்டு. ஏன்னா எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு. ஸோ அது இல்லாமல் வந்து எதுவுமே வரக்கூடாதுன்றது என்னோட பாயிண்ட்டு. ஸோ ஸோ ப்ளஸ் வந்து ஷிப்பில் ஒர்க் செஞ்சுட்டு இருக்கும் போதே வந்து எல்லா படங்களும் பார்க்கும்போது சரி நம்ம பண்ணியிருக்கலாமோ, சரி இந்த ரோல் நான் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி நம்மளே பண்ணி பார்ப்போம்ல, அவங்க பேசுனது வந்து நம்ம பேசினா எப்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு அந்த மிரர் முன்னாடி இது பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப இதாக ஆனதுக்கப்புறம் வீட்டில் ஃபேமிலி கிட்ட சொல்லும் போது சரி ஓகே இட்ஸ் யோ கால் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதை நீங்கள் சொல்லும் ஒரு விஷயம் மட்டும் புரியுது, அது அதான் எஜுகேஷன் இல்லைனா வாழலாம், ஆனால் எஜுகேஷன் இருந்தால் எப்படி வாழலாம் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாராலையும் கற்றுக்க முடியும். அதனால எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஜுகேஷனோட தான் வாழணும் அப்படின்றதே நம்ம ஸ்டார்ட். எக்ஸாக்ட்லி, வாழ்றதுக்கு தேவை எஜுகேஷன் தான் கண்டிப்பாக. இல்லை ஒரு கம்யூனிகேஷனுக்கு வந்து அந்த எஜுகேஷன் ரொம்ப மஸ்ட்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பாருங்க அப்படியே நீ என்ன மாதிரி மாறிடுச்சு, படிப்பு தேவையா இல்லையான்ற மாதிரி. அவர்கிட்ட தான் உண்மை படிப்பு தேவை, படிப்பு முக்கியம் இருக்குல்ல அப்படின்றத இன்னைக்கு எல்லாருமே சொல்லுங்க. இது டேலண்ட், இது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி தான் இது. நம்ம வந்து இந்த சூஸ் பண்ண போறோம் நமக்கு அப்பயே தெரியாது. அந்த மாதிரி வந்து எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். நான் வந்து எனக்கு வந்து நடிக்கணும் சினிமாவுக்கு வரணும் அப்படின்லாம் எனக்கு இல்லை, ஆக்சுவலாக சீரியஸாகவே இல்லை. அப்படியா? ஆமாம், இருங்க இன்னும் முடிக்கலையே, இருங்க அதுக்குள்ளேயே சும்மா போக ஒரு ரோல் அப்படின்லாம் இல்லை. பெரிய எல்லாருக்கும் ஆனால் அப்போல்லாம் வந்து நான் படித்த டைம்லாம் வந்து சினிமா பெரிய விஷயம், இப்போ சோஷியல் மீடியாலாம் கிடையாது, அப்போலாம் வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். இப்போ யாரை போய் பார்க்குது, யாருக்குமே இந்த ஃபீல்டுக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. இங்கே ஃபேமிலியிலேயே நான் மட்டும் தான் சினிமாவில் இருக்கேன், அந்த சர்க்கிளே கிடையாது, நம்ம கான்டாக்ட்ஸே கிடையாது. அந்த மாதிரி டைம்ல இப்படி ஒரு விஷயத்தை யோசிக்கவே மாட்டோம்ல, அது கிடைக்கவே கிடையாது, அதெல்லாம் கிடைக்காதுப்போ நம்மளுக்கு அப்படின்னு தானே இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து எனக்கு நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸ்கூல் டைம்லேருந்தே வந்து நடிக்கணும், ஏன் தெரியல, இந்த ட்ராமாலாம் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன், நான் யாரும் நம்ப மாட்டாங்க, நீங்கள் நம்பி தான் அவனை நல்லா படிப்பாங்க, நான் நம்புறேன். அதனால வந்து எங்களுக்கு இந்த ட்ராமாஸ்லாம் விட மாட்டாங்க ஸ்கூலில், அந்த நடிக்கிறதுலாம் விட மாட்டி, படிக்கிற பையன் உங்களுக்கு எதிராக அதெல்லாம் தகவல் அதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்கூலில் பண்ணல, லெவன்த் டுவெல்த்லேயும் பண்ணல, காலேஜில் போயிட்டு பண்ணணும்னு நினச்சி நான் வந்து நிறைய தியேட்டர்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, ஸோ ஸ்ட்ரீட் பிளேஸ் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அப்படி கிடைச்ச வாய்ப்பு தான் எனக்கு கல்லூரி. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படமே அப்படி தான் கிடச்சது, கல்லூரி. ஆ, கல்லூரி பாலசக்திவேல் சார் அவர் தான் அறிமுகப்படுத்தினாரு. அப்படி கிடச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அது பிடிச்சிருச்சு. நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்ச விஷயம் ஒரு கிடச்சிச்சு, சரி இதை ப்ரொஃபஷனாக எடுத்துப்போன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டில் யார் என்ன சொன்னாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இதில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டாலும் ஒரு பலனோட எதிர்பார்த்துட்டு இன்னும் இருந்துருக்கு. கஷ்டப்பட்டாலும் இஷ்டப்பட்ட வேலையை பண்ணி லவ் பண்ணி பண்ணுறதுனால அந்த கஷ்டம் பெருசாக தெரியல, அவ்வளோதான். சூப்பர். ஸோ உங்களோட ஜேர்னியும் பெருசாக ரீச் ஆகும், அதுக்குமே வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், பெரிய பெரிய ஹீரோவோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடணும், அவங்க வாழ்கிற இந்த காலத்தில் நம்மளும் வாழ்கிறோன்றதே ஒரு ஹாப்பி தான். அதே மாதிரி இப்போ ரஜினி சாரோட இப்போ லாவல்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மொமெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் லைவ் மொமெண்ட்ஸ் ப்ரோ, அதெல்லாம் ஓகே. அதை அது வந்து ஃபோட்டோ எடுக்கிறத தாண்டி நம்ம லைவாக அந்த இடத்துல வாழ்ந்துட்டு போயிடணும். ஸோ அவரோட ஸ்டைல் அதே ஸ்டைல் தான், அந்த நேரில் பார்க்கும்போதெல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கோம், அவ்வளோதான். அது எப்பவுமே மாறாத ஒரு விஷயம். அதே மாதிரி அஜித் சார் கூட பண்ணும்போது வந்து அவர் நிறைய விஷயங்கள் சொல்வார், இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணாதீங்க, நமக்கு கைடே. அஜித் அண்ணா வந்து அதான் நிறைய சொல்வார், இப்படி இருங்க இப்படிலாம் இருக்காதீங்க அப்படின்லாம் ஜென்ரலாகவே சொல்லுவார், யாராக வேணா இருக்கட்டும். இப்போ சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி அஜித் சார் நிறைய விஷயம் சொன்னாங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு ரொம்ப ஞாபகமாக இருக்கிற ஒரு விஷயம், ஏன்னா பெரிய பெரிய விஷயங்கள் வந்து இப்போ நிறைய பேர் சொல்கிறப்போ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு நபர் வந்து சொல்கிறப்போ நமக்கு மனசில் நல்லா பதிஞ்சிடும். பழசை மறக்காதீங்க. ஓ, இது அவர் சொன்ன பழசை மறக்காதீங்க, எப்பயுமே மறக்காதீங்க. எக்ஸாம்பிள் எப்படி சொன்னார்னா, ஹெச் வினோத் அண்ணா வச்சு தான் சொன்னார். ஓகே, என்ன அப்படின்னா, நாளைக்கு வந்து ஹெச் வினோத் சார் எப்போ கூப்பிட்டாலுமே வந்து ஓடிடுங்க, சார் நான் அந்த இதில் இருக்கேன், நான் இந்த இதில் இருக்கேன், நான் பிஸியாக இருக்கேன். அதுதான் நம்ம நன்றியை மறக்காமல் இருக்கிறதுக்கு. சார் நான் என்றைக்கு வரணும்னு சொல்லுங்கன்னா நான் வரேண்ணா, இந்த மாதிரி என்றைக்கு வரணும்னா நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு போகிறேண்ணா. ஸோ இது என்றைக்குமே வந்து பழச மட்டும் லைஃப்பில் மறக்காதீங்க. சூப்பர். அதேமாதிரி இப்போ சூப்பர் ஸ்டார் அவருமே இப்போ இந்த டைலாக்லாம் பயங்கர ஸ்பீடாக பேசுவார் படத்துலலாம். இப்போ பார்த்தோன்னா இப்போ ஜெயிலர் படத்தில் வாசிங் சண்டை போட்ட எல்லாருக்கும் ரெண்டு வேலை சோறு எதுவும் ஒன்றுக்கிட்டே ஒரே கக்கு சுக்கும் அப்படி டக்குனு வேகமாக பேசிடுவார். அந்த மாதிரி நேர்லையுமே அப்படி தான் ஒரு ஸ்பீடாக தான் பேசுவார்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயம் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஒரு ஏன்னா நம்ம ஆக்டராக டைலாக் டெலிவரி கரெக்டாக எப்படி பண்ணுறோன்றது பெரிய விஷயம். இல்லை டைலாக் டெலிவரி தாண்டி ஒரு ஸ்டைல் இருக்கும். ஆ, ஸ்டைல் ஒரு ஸ்டைலு சான்ஸ் இல்லை, அந்த ஸ்டைலோ டைலாக் போகும்ப்ரோ. அது நீங்கள் வந்து நீங்கள் இதை பார்ப்பீங்களா அதை பார்ப்பீங்களா தெரியாது, நம்ம கண்ணுக்கு இப்போ ஸ்டைல் தான் தெரியும். பண்ணும்போது அவர் ரிகர்சல் பண்ணுவாரு, ரிகர்சல் பண்ணிட்டு தான் பண்ணுவாரு. ஒரு நாள் கேரளா போயிட்ட முன்னாடியே ரிகர்சல் ஷூட் சொன்னாங்க, ஷூட் அதுக்கு ஒரு நாள் மிஸ் ஆயிருச்சு. மிஸ் ஆனோடனே பாபநாசம் ஷூட் அப்போ கேரளா தான் போச்சு.
அப்போ வந்து ஒரு நாள் ரிஹர்சல் இருக்கு வாங்க டயலாக் இருக்குன்னே சொல்ல செலக்ட் ஆனதே எனக்கு முதல்ல சொல்ல ஆக்சுவலாக படத்தில் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஸோ டயலாக்லாம் இருக்கா ரிஹர்சல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் ரிஹர்சலுக்கு எல்லா ஆர்டிஸ்டும் வந்திருந்தாங்க. ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா யாருக்கும் வெயிட் பண்ணாங்க எனக்கு தெரியல. கட் பண்ணால் கமல் சார் வந்துட்டாங்க. கமல் சார் இருக்கிற ரிஹர்சலுக்கு அவருக்கு என்ன இருக்குன்னா அவர் வந்து அப்புறம் எல்லாம் உட்காந்து ரிஹர்சல் பண்ணி அவர் பக்கத்தில் தான் எந்த சீட்டுமே இல்லை, கரெக்டாக அவர் பக்கத்தில் ஒரு சீட் இருந்துச்சு. எப்படி போய் உட்காரதுன்னு பயந்துட்டு வாங்க தம்பி நான் பக்கத்தில் உட்கார வச்சு அவர் இந்த ஸ்லாங்லாம் சொன்னார், இந்த டயலாக்லாம் பேசியிருப்பேன். ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து ரொம்ப அவர் சொல்லி கொடுத்தாரு இந்த ஸ்லாங் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. அவர் எல்லாமே பண்ணுவார், ஸ்பாட்லேயே நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருப்பார். அந்த டீ கடை போர்ஷன்லேயே வந்து ஒரு டயலாக் ஒன்று இருக்கும், விடுங்கண்ணாச்சு உங்களை பற்றி தான் ஊருக்கே தெரியுமே அப்படின்னு அவர் சொல்லுவார். என்னடா தெரியும் என்ன தெரியும் அப்படின்னு கேட்பார். முத்தாலம்மக்கோட ரசீதில் பேரை சும்பலிங்கம் எழுதியா அப்படின்னு அந்த டயலாக் சொல்லும் போதெல்லாம் அவர் தான் கை நீட்ட சொன்னார். அவர்கிட்ட அவர் கை நீட்டு சொல்ல சொன்னார், அவர் அவர் அடிக்க வருவார் நான் மிஸ் ஆகி போகணும் அதெல்லாம் அவர் ரிகர்சலில் கொண்டு வந்தான். ஸோ அந்தளவுக்கு வந்து டெடிக்கேஷனாக அவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதுலாம் இல்லை, நம்ம ஏதோ இப்போ தான் வந்துட்டுருக்கோம் இருந்தாலும் சொல்லி அவர் பாருங்களா தான். நம்ம வந்து கமல் சார் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சினிமாவில், ஆனால் உண்மையாகவே ப்ரொஃபஸர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டே வந்து இன்றைக்கி நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறாருன்னா அவர் வாயாலே நல்லா நடிச்சிருக்கேன்லாம் சொல்லியிருக்காரு ஸ்டேஜில். அதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுக்கு எதுவும் அப்ரிசியேஷன் வந்து ஃபஸ்ட்டு அஜித்தனால வந்துடுவார் ப்ரோ. சூப்பராக பண்ணடா சூப்பராக ஸ்பாட்டில் கொடுத்துருவார் ப்ரோ. அது ஓகே தனியாகலாம் இல்லை, இப்போ ஏதோ ஃபைட் சீக்வன்ஸோ ஏதோ டயலாக் பேசணும்னா வெல்டன் தாஸ் வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் இப்படி லெஜண்ட்ஸோட நடிக்கிற சான்ஸ் எல்லாம் கிடைச்சு அதை மிஸ் பண்ணிடாம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஃபியூச்சரில் கண்டிப்பாக இன்னும் பெரிய பெரிய படங்களில் பெரிய பெரிய ரோலில் நீங்கள் நடிப்பீங்க அப்படின்றதுலாம் சந்தேகம் கிடையாது. இந்த பேக் டு த நம்ம அமிகோ கேரேஜ் ஆக்சுவலாக இந்த படத்தோட சாங்ஸ்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்து எல்லாமே ஒரு மாதிரி மிக்ஸ்டாக வந்துருச்சுல்ல, அதில் பார்த்தீங்கன்னாலே எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்கும். நாட் ஒன்லி இது வந்து ஒரு கேங்ஸ்டர் படமாகவே அது இருக்குது, அது ஒரு மாதிரி கமர்ஷியலாக லவ் இருக்கும், அதில் ஃபன் இருக்குது. ஈவன் பாருங்கள் அந்த வில்லன் டீமில் கூட நான் இருக்கேன், ஆனால் அங்கே கொஞ்சம் ஃபன் இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி கமர்ஷியலாக தான் இருக்கும். இது வந்து மஹி பிரதர் சூப்பராக பண்ணியிருக்காரு, நானுமே நிறைய சொல்லியிருக்கேன். ரொம்ப அழகாக அவர் ஷட்டிலாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. நீங்கள் பர்ஃபார்மன்ஸாக அவர் நல்லாவே இருக்கேன் படத்தில். எல்லாருமே விஜயம் சந்திரனை இவன் கூட நல்லா நடிச்சிருக்கான்னா பாருங்களேன் படம் நான் படம் நல்லா வந்துருக்கு ஆக்சுவலாக. அதனால் எல்லாருமே பிடிக்கும். இது வந்து இவங்க இல்லை ஃபேமிலியாக போய் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். அதில் ஒரு மெசேஜ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, சாங்கே இருக்குது. தேவா சார் பாடின பாட்டு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் இருக்குது. உனக்கு ரோசா அதிகண்டான்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் இருக்குது பார்த்துருக்கோம். சூப்பர் பிரதர், அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே இருக்குது இல்ல. சோ பாத்துறேன் எமோஷனலா அது நல்லாவே இருக்கு. சூப்பர். சோ படத்துல இப்ப நிறைய ஸ்பெஷலான மொமெண்ட்ஸ் இருக்கு. மார்ச் 15 எல்லாரும் வந்து தியேட்டர்ல போய் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமா வந்து அமிகா கேரேஜ் இருக்க போற சந்தேகமே இல்ல. சோ இத தொடர்ந்து நீங்களே பிரதர் அடுத்தடுத்து பெரிய பெரிய படங்களை நடிக்க போறீங்க, உங்களுக்கும் வந்து பல வெற்றிகள் வந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுடைய மின்னம்பலம் பிளஸ் டீம் சார்பா ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் பிரதர். Thank you so much. Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand.